என்னென்னமோ உறவுகள் இருக்கு, ஆனா தேவன் வந்து இந்த இடத்துல மனுஷனோடு கூட உறவு ஆகுறதற்கு அவர் சூஸ் பண்ண ஒரே ஒரு உறவுனது ஃபாதர். பிதா கிட்ட யாராவது கேட்டாங்களே இவரை பத்தி சர்டிபிகேட் கொடுங்க, இவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாம்னு, யோவான் ஸ்தானம்லாம் எதுவுமே கேட்கல. ஆனா பிதாவால அவருடைய அன்பை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. நீ அவரை விசுவாசிக்கும் போது அவர் உன்னை நேசிக்கிறாருன்றது உனக்கு அவர் தெரிய வச்சுக்கிட்டேதான் இருப்பார். அவர் அன்பு செலுத்துற அன்பு செலுத்துறன்னு எக்ஸ்போஸ் பண்ணாம மறைவாக வைக்கவே இல்லை. இந்த எக்ஸ்போஸ் ஆன இந்த அன்பின் பின்னாடி தான் நம்மளுடைய ரட்சிப்பே இருக்குது. அப்போ என்கிட்ட அன்பு இருக்கு, ஆனா நான் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்னா புண்ணியமே கிடையாது. நாம ஒரு வாட்டி அவரை விசுவாசிக்கும் பொழுது மறுபிறப்பு எடுக்கிறோம். மறுபிறப்பு எடுக்கும் போது நமக்கும் அவருக்கு என்ன ஆயிடுது, ரிலேஷன்ஷிப்பு கனெக்ட் ஆயிடுது. அப்போ நான் ஒரு வாட்டி அவருடைய பிள்ளைனா அதை மாத்துறதுக்கு எவனாலுமே முடியாது. கேட்கறதெல்லாம் கொடுக்கறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, யூ நோ டு கிவ் குட் கிஃப்ட்ஸ். அதுதான் பேரண்டிங். அவன் கேட்கறான், ஆனா வந்து நான் கொடுக்கறது அவனுக்கு நன்மையாக தான் இருக்கணும். இஸ் லவ் இஸ் நாட் இன் மை ஆக்ஷன்ஸ் பட் இன் மை ரிலேஷன்ஷிப். என் கிரியைகள் அவருடைய அன்பு கிடையாது, நான் அவருடைய பிள்ளைன்ற அதுல தான் அவருடைய அன்பு இருக்கு.